நமஸ்தே விசாரத் உத்ராதே பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி துருவசுவாமினிலிருந்து இஆர்சி செவன்த் இஆர்சி உங்களுக்கு நான் சரவண கைடில் எடுக்கிறேன் மேகு மேகு சங்குல் ஆகாஷ்கி தர மத்தில மேக கூட்டங்கள் வானத்தை நோக்கி ஜிஸ்கா பவிஷ்ய கிராகோ அவரோட பவிஷ்யனா எதிர்காலம் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணப்பட்டிருக்கு உன்கி புத்தி கோத்தோ கே சம்மான் சமக்குனா செய்ய மேக கூட்டங்கள் வந்து ஒருத்தரை சூழ்ந்து நிற்கும் பொழுது அவங்களோட திமாக்கு வந்து மைண்டு வந்து கரண்ட்டு மாதிரி சமக்குனா செய்யே மற்ற பிஜ்லி மாதிரி கரண்ட்டு மாதிரி தேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரசங்கு ஏ வியாக்கியான்ஸ் துருவசாமினி நாமக் நாடக்ஸில் ஈகாக யாக இந்த வரிகள் வந்து துருவசாமினி அப்படிங்கிற அந்த நாடகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு இஸ் நாடக்கே ரச்சனாக்கர் ஸ்ரீ ஜெய்சங்கர பிரசாந்த் ஜி இந்த நாடகத்தோட படைப்பாளர் வந்து ஸ்ரீ ஜெய்சங்கர பிரசாந்த் அவர்கள் வ ஏக்கு எதிகாசிக் நாடக இது ஒரு வரலாற்று நாடகம் துருவசாமினியுமே பிரசா துருவசாமினியுமே பிரசாஜினே பாரதிய எதிகாஸ்கே குப்து கால்கே அந்த கார்மை அந்த கார்மை பிரசங்கக்கோ சுனாக இஸ்மே சிர்ஃப் தீன் அங்குகே ஆர் தீன் துருசியகே குப்தஜி அவர்கள் வந்து இந்த துருவசாமினி அப்படிங்கிற நாடகத்தில் இந்தியன் வரலாற்று நாடகம் அது குப்த காலத்தில் நடந்தது அதில் வந்து ஹாப்பி மூமெண்ட்டை விட்டுட்டு ஒரு இருட்டான சுச்சுவேஷன் எடுத்து துருவசாமினிங்கிற தலைப்பில் ஒரு எபிசோட் கொடுத்துருக்காரு நமக்கு இஸ்மே சிர்ஃப் தீன் அங்குகே மூணு எண்ணிக்கையில் இருக்குது அது மூணு காட்சியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க சண்டர்பு சாம்ராட்டு மெகது சாம்ராட்டு சமுந்திரகுப்து மறுநீக்க பெயலே மகது மன்ன மகது ஆட்சி ஆண்ட சமுந்திரகுப்து இறப்பதற்கு முன்னால் அப்படி வித்தியா சந்திரகுப்துக்கோ அப்னா உத்தர அதிகாரி கோஷித்து கருதேத்தேகே சந்திரகுப்த வந்து அவருக்கு அப்புறம் எல்லாமே அவரு தான் சந்திரகுப்து தான் சொல்லிட்டு இறக்குறாரு பிற்பி சாம்ராட்டுக்கே மறுத்தேகி சாம்ராட்டு இறந்த உடனேயே ராமகுப்து செல்லு கப்பட்டு சே சிங்காசன் பர் பைட்டு ஜாத்தாக சூழ்ச்சி பண்ணி சிங்காசனில் அரசபைக்கு வந்துடுறாரு வ சபிக்கோ அப்படி இச்சா அனுசார் நச்சாத்தாக எல்லாத்தையும் அவரோட விருப்பப்படி ஆட்டி படைக்கிறாரு சிகர் சுவாமினி அப்படி பலாயி கேளிய சிகர் சுவாமினி அப்படிங்கிற மந்திரி வந்து அவரோட பலாயி அவரோட நன்மைக்காக ராமகுப்துகோ சிங்காசன் பெயர் விட்டாத்தாகே ராமகுப்துவை வந்து அரசபையில் உட்காந்து வைக்கிறாரு பகு ராமகுப்துக்கோ சௌதானுக்கருக்கே கருத்தே ஹுவே கேத்தாஹேக்கி சௌதான்னா ராமகுப்து வந்து துரு சிக்கர் சுவாமினி அவர்கள் சொல்கிறாரு சௌதான்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீ ஏன் அவருக்கு அடிக்கடி அட்வைஸ் கொடுக்குறாரு கருத்தே ஹுவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னா அட்வைஸ் பண்ணி சொல்கிறாரு சிறப்பு பத்து பேர் பைட்டு ஆட்சியை பிடிச்சி அரசபையில் உட்காந்தா மட்டும் மட்டும் உட்காந்தா மட்டும் வேலை கிடையாது தேஸ்மி வீத்ரோகு மச்சாத் ஜானேகா வித்ரோகுன்னா ராஜத்ரோகம் மச்ச ஜானேகா கத்ராகே நாட்டில் ராஜ துரோகம் கிளம்பிக்கிட்டுருக்கு அதோட டேஞ்சரஸ் நிறைய வந்துக்கிட்டுருக்கு சத்ரு சாக்ராஜ் பி ஆக்கிரமன் கர் சக்தாகே எனிமி சாக்ராஜ் கூட நம்ம மேலே அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சிகர் சுவாமினி அவர்கள் வந்து இவர் ராமகுப்துக்கு சொல்கிறார் இஸ்கி சூச்சனா பார்க்கற இதோட சூச்சனானா நியூஸை பார்த்துட்டு சிகர் சுவாமினி ராமகுப்தே ஏக தகை அந்த ரா சக்ராஜ் வந்துட்டு அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படிங்கிற அந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ராமகுப்துக்கு இந்த மாதிரி போய் அட்வைஸ் பண்ணுறாராம் வியாக்கியான்ஸ் ஸ்வர்கிய சாம்ராட் சமுந்திரகுப்துக்கே ஆதேஸ்கி அவகேலாம் அவகேலான்னா மதிக்காமல்னு அர்த்தம் அவர் சொல்கிற ஆர்டரை ஏற்றுக்காம அவமானப்படுத்தி அவஹேல்னா கருக்கே ராமகுப்து சல் கப்பட்டுசே மகதுக்கா சாம்ராட் பன் ஜாத்தாக ராமகுப்து அர ராமகுப்து வந்து சல் கப்பட்டு சூழ்ச்சினால் சிகர் சுவாமினியோட உதவியினால அவர் ஆட்சியை பிடிக்கிறாரு உஸ்கே விரோது லோகு அவருக்கு எகெயின்ஸ்டாக இருக்க மக்கள் வித்ரோகர் சக்தேக இதுக்கு எதிராக ராஜா சொல்லியும் இங்கே பையன் ராமகுப்து கேட்கல அப்படிங்கிற எதிராக இருக்க மக்கள் வந்து வித்ரோகம்னா ராஜ துரோகம் பண்ணலாம் இசை சமஜ்கர் இ இசை ச இசை சமஜ்கர் இதை நினச்சிக்கிட்டு மந்திரி சிகர் சுவாமினி கேத்தே கேக்கி மந்திரி சிகர் சுவாமினி அவர்கள் சொல்கிறாரு ராமகுப்துக்கே விரோதிமே லோகு வித்ரோகர் ரஹேகே ராமகுப்திற்கு எதிராக மக்கள் வந்து ராமகுப்திற்கு எதிராக மக்கள் வந்து வித்ரோகன்னா மத்தில அரச துரோகம் அதுக்குள்ள அதில் இறங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சாக்ராஜ் பி அப்படின்னு கே அப்பமானுக்கா சாக்ராஜுனா பக்கத்து நாட்டுக்காரர் சாக்ராஜும் அவர்களோட கே அப்பமானு மூதா சாக்ராஜோட அப்பா தாத்தா இவங்களை வந்து அப்போ குப்து ராஜ்யத்தில் அபமானப்படுத்தியிருக்காங்க ராமகுப்தோட அப்பாலாம் ராமகுப்து சந்திரகுப்தோட அப்பாலாம் ஏதோ சம்திங் அவரை வந்து அபமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே பூர்வஜோங்கி அப்பமானுக்கா பிராய்சீத்து அபமானத்துக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் லக்னே கேலியே தையார்ஹே நான் பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் ரெடியாக இருக்காரு ராமகுப்துக்கா பவிஷ்ய காலே கால ராமகுப்தோட பவிஷ்ய எதிர்காலம் வந்து காளை காலைனா கருப்பு நிறமான மேகங்கள் பாதலும் சே கிராகுவாகே ராமகுப்தோட பவிஷ்யம் எப்படி இருக்குன்னா கருப்பு நிறமான மேகங்கள் அவரை சூழ்ந்து எனி டைம் பயம் கத்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐசி அவஸ்தாமே இந்த சுச்சுவேஷனில் உனக்கு புத்திக்கோ அவருடைய திமாக் அவருடைய மைண்ட் வந்து பிஜ்லிக்கு தர கரண்ட்டு மாதிரி சாயே கரண்ட்டு மாதிரி கிளவராக இருக்கணும் யானி ராமகுப்துக்கோ ஹமேஷா சவுதான் ரெகனா செய்ய அதாவது ராமகுப்துக்கு ஆல்வேஸ் சமேசான ஆல்வேஸ் சவுதான் ரெகனா செய்ய எப்போவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இவர் சிகர் சுவாமினி அவர்கள் சொல்கிறார் விசேஷ்தா இஸ் பிரசங்க செ எது பத்தா செல்தா ஹேக்கி இந்த மெசேஜில் இந்த இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சிகர் சுவாமினி கோ சதா ராமகுப்துக்கே பவிஷ்யக்கே பிரதி டர்பனாரே தகே சிகர் சுவாமினி மந்திரி சிகர் சுவாமிக்கு வந்துட்டு சதா ராமகுப்தா ஆல்வேஸ் ராமகுப்தோட பவிஷ்யக்கே பிரதி எதிர்காலத்து மேலே டர்பனா ரே தகே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் த பெஸ்ட் நல்லா எழுதுங்க